மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் செஞ்சி சாலையில் இளைஞர் ஒருவர் உடலில் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் திமுக முன்னாள் கவுன்சிலர் மனோகர் என்பவரது மகன் அசோக் பிருத்விராஜ் என்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.